ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்திரமும் கைப்பழக்கம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் செட்டிநாடு ஏரியாவான ஆத்தங்குடியில் இருக்கக்கூடிய பழங்காலத்து மரப்பொருட்கள் எல்லாத்தையும் விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்கக்கூடிய இந்த பொருளுக்கு பேர் என்ன அப்படின்னா சூரிய பலகை. சூரிய பலகை அப்படிங்கிற ஒரு பொருளை நீங்கள் பழங்காலத்து கதவுகளில் தான் பார்க்க முடியும். பொதுவாக செட்டிநாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டு நிலைவாசல்லையும் இந்த மாதிரி ஒரு பலகை வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த கதவு மேலே இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்கள், எவ்வளவு நுணுக்கமாக பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ இருக்கக்கூடிய கலைஞர்களால் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த ஒரு கதவு செய்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்களேன். சூரிய பலகை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பெரும்பாலும் செட்டிநாடுகளில் இருக்கக்கூடிய டோரில் தான் பார்க்க முடியும். உதாரணமாக இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் இருந்து வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரியான ஆர்ட் ஒர்க் எதுவுமே பெரும்பாலும் இல்லை. பட் இந்த டோரும் வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஸோ இந்த டோரும் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இந்த டோரோட உயரம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 8 முதல் 9 அடி அந்த மாதிரியான உயரத்தில் தான் இருக்குது. பார்க்கவுமே ரொம்பவும் புதுசு மாதிரி இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னா மரத்தால் செய்யப்பட்ட தூண்கள் தான். இந்த ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு தனித்தனியான மரங்கள் தான். இதை எவ்வளவு கலைநயத்தோட லேத்தூர்களாக பண்ணி நமக்கு தூண் மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பொருள் பார்த்திங்க அப்படின்னா கட்டில் தாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா கண்ணாடிகள்லாம் வச்சு அதுக்கு மேலே எவ்வளவு ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப நேரமாக இந்த கடையில் ஒரே ஒரு பொருள் மட்டும் இது என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் நான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்துட்ருக்க இந்த பொருள் என்னங்கிறது எனக்கு ரொம்ப நேரமாக தெரியல. அதுக்கப்புறமா கடைக்காரங்களை கூப்பிட்டு இது என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க இது வந்து காவடி அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ காவடி அப்படிங்கிறதுல ஒரு கலைநயத்தோடு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பொருள் என்னென்னா ஊஞ்சல். ஊஞ்சல் வாங்கும் பொழுது என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஒரே மரத்து பலகையால் செய்யப்பட்டதா இல்லை இரண்டு பலகைகளை ஜாயின் பண்ணி ஊஞ்சல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஏன்னா ஒரே அளவில் இருக்க மரத்தால் செய்யப்பட்ட ஊஞ்சலாக இருந்ததுன்னா ரொம்ப நாள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே மரத்தால் ஆன தூண்கள் தாங்க. நமக்கு இந்த தூண்கள் ஒவ்வொரு விதமான சைஸில் நமக்கு கிடைக்குது. ஆனால் எல்லாமே நல்ல கலைநயத்தோடு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தூணுக்கும் வித்தியாசத்தை எப்படி காட்டணும் அப்படிங்கிறத அவங்க அந்த காலத்துலேயும் முடிவு பண்ணி ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. மரத்தால் ஆன தூண்கள் வாங்கும் பொழுது நம்ம முதல்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அது என்ன மாதிரியான மரம் அப்படிங்கிறத நோட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதில் எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத முக்கியமாக கவனிக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க நம்ம இந்த மாதிரியான பொருட்கள் வாங்க வேண்டிய இடத்துல கவனிக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த மரத்தால் ஆன தூண்களுக்கு கீழே வரக்கூடிய இந்த வட்டக்கள். வட்டக்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வீடு வந்து அலசி விடும் பொழுது அதிகமான அளவுக்கு தண்ணீர் வந்து நம்ம தூண் மேலே படும். ஸோ அந்த தூண் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வட்டக்கள் வந்து கீழே பாறையால் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் வந்து போதுகள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூணுக்கு மேல் பாகத்தில் வரும். அதாவது நம்மளுடைய உத்தரத்தை வந்து இதை தான் தாங்கிட்டுருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மரத்தாலான இந்த மாதிரியான போதுகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக இந்த இடத்துல நிறைய தூண்களும் நிறைய ஜன்னல்களும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டமும் இதுக்குள்ளே இருக்குது. சரி வாங்க அதையும் போய் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சேர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதோட பேர் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தாலும் அதில் என்னால் உட்கார முடியலை. ஆனால் இது மாதிரியான சேர் ஒன்று ரெண்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது யாழி. இந்த யாழி பெரும்பாலும் தலைவாசலில் உள்ள தூணோட ஓரங்களில் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரியான யாழி சிற்பக்கலைகளை வந்து நம்ம வீட்டு வாசலில் வைக்கும் பொழுது அது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய குதிரை வண்டி, குதிரை பொம்மைன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டிங்க. இதில் நிறைய ரகசிய அறைகள் வந்து சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்பவும் நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. கல்லாப்பெட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணம் வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அறைகள் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது அந்த பெட்டியோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஆனால் சாதாரண மரப்பெட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது கண்ணாடி இருக்கக்கூடிய ஒரு டேபிள் தாங்க. ஸோ இந்த மாதிரியான டேபிள் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம மேக்கப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில். ஸோ இதோட இரண்டு ஓரங்கள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு விதமான கப்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மூன்று விதமான அறைகள் வச்சு கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சும்மா ட்ரெஸ் வைக்கிறதுக்காக ஒரு கப்போர்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டு கப்போர்டையுமே வந்து நம்ம சாவி போட்டு திறக்கிற மாதிரியும் லாக் பண்ணுற மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்ததாக இந்த இடத்துல மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொருள் தான். ஸோ வாங்க அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நான் சொன்ன அந்த மாஸ்டர் பீஸ் பொருள் இது தாங்க. ஸோ இதோட வேலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் ஏன் இதை மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொன்னேன்னு. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இருந்த நிறைய ரகசிய அறைகளை பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இதுக்குள்ளே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அறைகள் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு அறைகளுக்குமே தனித்தனியான சாவிகள் வந்து பொருத்தியிருக்காங்க. அதனால தாங்க இந்த பொருளை நான் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த பீரோல் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இதில் எவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் ஜாப்பனீஸ் ஸ்டைல்ஸ். பெரும்பாலான செட்டிநாட்டு மரப்பொருட்களில் இந்த மாதிரி ஜாப்பனீஸ் ஸ்டைல்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பாரம்பரியமான வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் இந்த ஊரில் கிடைக்கிது. ஒரு பாரம்பரிய வீடு நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா அவசியமாக ஆத்தங்குடி அப்படிங்கிற இந்த ஊருக்கு நீங்கள் வரணும். இங்கே இந்த மாதிரியான கடைகள் வந்து நிறையவே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. நமக்கு தேவையான குவாலிட்டிலையும் அதுக்கு ஏற்ற மாதிரியான விலைகள்லையும் இங்கே இருக்கக்கூடிய மரப்பொருட்களும் மற்ற பொருட்களும் நமக்கு கிடைக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு பாரம்பரிய வீடு கட்டணும்னு ஆசை இருக்கக்கூடிய எல்லோரும் அவசியமாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா அது ஆத்தங்குடி தாங்க. இங்கே இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலைகள் பார்த்திங்கன்னா நேரத்தையும் காலத்தையும் பொறுத்து மாறும், அதுதான் உண்மை. உங்களுக்கு இந்த பொருட்களுடைய விலைகள்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த கடையோட அட்ரஸ் இருக்குது, அதில் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள், அவங்க உங்களுக்கு தெளிவான விளக்கம் சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.